வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மாங்காய் முருங்கைக்காய் வச்சு நம்ம ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். மாங்காய் சீசன் வந்துடுச்சுல, அதனால மாங்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். புளிக்குழம்புக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லெண்ணையே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுறேன். சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் பெருங்காயம். இப்போ பொரியட்டும். இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து இதுமாரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 வந்து இதுமாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிடுச்சு. ஒரு மாங்காய் இதுமாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன சைஸ் மாங்காய், 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேன், இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன், அப்போ தான் காயில் உப்பு ஏறும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்து அரைச்சிடலாம், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சாச்சு, இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிக்சி ஜாரில் விட்டு இது மாதிரி கழுவி ஊற்றிடுங்க. இந்த தேங்காய் கூடயே நம்ம வந்து இதுக்கு தேவையான பொடி போட்டுடலாம், குழம்பு பொடி. மூணு ஸ்பூன் போடுறேன். புளி வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா மாங்காய் புளிப்பாக இருக்கும், அதனால் வந்து ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் கூட சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் இதுலேயே. இதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி போட்டிருக்கோம், தேங்காய் வெங்காயமும் சாம்பார் பொடி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதிலே புளியும் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம இதுமாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஒன்றா காய் வதங்கினே நம்ம வந்து இதை வந்து அதில் ஊற்றிடுவோம் குழம்புல. மாங்காய் முருங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த கறவை வந்து ஊற்றிடலாம். இந்தமாரி கரைச்சி ஊற்றுறப்போ வந்து ஊர்லெலாம் வைப்பாங்க இந்தமாரி குழம்பு, அதுமாரி டேஸ்ட்டில் இருக்கும். கிராமத்து சைடு வைக்கிற மாதிரி நல்லாயிருக்கும் அது, அதுக்காக தான் இந்தமாரி கரைச்சி ஊற்றுறேன். இந்த உப்பு புளிப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க உப்புலாம். இதுக்கு நல்லா கொதி வரட்டும், கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா கொதி வந்தோடனே 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். மாங்காய் முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு கூட வந்து நீங்கள் வந்து மூக்கடலை ஊற வச்சு வேக வச்சு போட்டுக்கலாம். மொச்சப்பயிர் இருக்குல்ல, உரிச்ச பச்சை மொச்சப்பயிரும் நீங்கள் வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான் இது. இப்போ நம்ம கருவேப்பிலை மட்டும் தூவிட்டு அரைக்கிடலாம். கொத்தமல்லி தூவினீங்கன்னா அந்த மாங்காய் முருங்கைக்காயோட ஃப்ளேவர் போயிடும். கிராமத்து ஸ்டைலில் வந்து நம்ம வந்து முருங்கைக்காய் மாங்காய் குழம்பு வச்சுருக்கோம். நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.